இது சிமெண்ட்ல தயாரிக்கிறோம், கீழே போட்டாலும் உடையாது, செங்கல் மாதிரி இல்லை, இதில் ஸ்ட்ரென்த் அதிகம். என்னோட பில்டிங்கும் அதில் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் தமிழா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல தான் இருக்கும். இதை பற்றி முழுசாக வீடியோவில் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். சார், உங்கள் பேர் என்ன, எத்தனை வருஷமாக அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க? என் பேர் சந்திரன், நான் சிவில் இன்ஜினியராக இருக்கேன். இப்போ கம்பெனி ஆரம்பித்தது மார்ச் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. நான் சிவில் ஒர்க்கும் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், இன்டர்லாக்கிங் பிரிக்ஸில் என்னென்ன சைஸ் சார் இருக்குது? இன்டர்லாக் பிளாக்கில் 8 இன்ச் சைஸ் ஒன்று, 6 இன்ச் சைஸ் ஒன்று இருக்குது. லென்த்து ரெண்டுமே ஒரே லென்த்து தான், 10 இன்ச்சு. ஹைட்டு வந்து 5 இன்ச்சு உயரும். ரெண்டே சைஸ் இருக்குது. எல்லாமே வந்து சிமெண்ட் பிளாக்கில் செய்கிறோம். மட் பிளாக்கு கிடையாது. அதுக்கு அட்மிக்சர் வந்து சிமெண்டு, ஃப்ளையாஸு, பேபி ஜெல்லி, எம் சாண்டு, இது 4 மிக்ஸ் பண்ணி 2 சைஸில் வந்து கல் தயாரிச்சிக்கிட்டு இருக்கோம். சார், நார்மல் செங்கக்கல்லுக்கும் இன்டர்லாக்கிங் பிளாக்ஸுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்? இது சிமெண்டில் தயாரிக்கிறோம், கீழே போட்டாலும் உடையாது, செங்கல் மாதிரி இல்லை, இதில் ஸ்ட்ரென்த் அதிகம். ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். செங்கக்கல்லில் வந்து 6 மாதம் செய்ய வேண்டிய ப்ராஜெக்ட் வந்து இது வந்து ஒரு 3 மாதத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். செங்கக்கல்லை விட இது வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும், ரேட் வைஸ் கம்மியாக வருது. செங்கக்கல்லேருந்து இதில் வந்து சேவிங்ஸ் வரும், 30% சேவிங்ஸ் பண்ணலாம். லேபர் மிச்சமாகுது, க்யூரிங் தேவையில்லை, இங்கேயே நாங்கள் க்யூரிங் பண்ணி கொடுத்துட்றோம். கல் எடுத்துகிட்டு போய் அடுக்கின உடனே லிண்டல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாளில் வந்து ரூஃப் மட்டத்துக்கு வந்துடலாம். 1 மாதத்தில் வந்து ரூஃப் போட்டுடலாம். அடுத்தது ஃபினிஷிங் தான். ஃபினிஷிங்க்கு வந்து ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் ஆகும். மொத்தத்தில் 1-3 மாதத்தில் வந்து வீடை முடிச்சு கொடுத்துடலாம். 10 சதுர வீடை வந்து 1-3 மாதத்தில் முடிச்சு கொடுத்துடலாம். இன்டர்லாக்கிங் வச்சு கட்டுற கட்டடத்துக்கு வந்து மேன் பவர் எவ்வளோ சார் வேணும்? அதுக்கு 10 பேரை தேவைன்னா இதுக்கு வந்து 3 பேர் இருந்தால் போதும். 10 அடி உயரம் போட வேண்டிய சுவரை வந்து 3 பேர் இருந்தாங்கன்னா 3 நாளில் வந்து போட்டு முடிச்சிடலாம். முதல்ல லேயிங் பண்ணுறது, சிமெண்டை போட்டு லெவலிங், டியூப் லெவல், ரெஸ்மெட்டை இதெல்லாம் பார்த்துக்கணும். ரெண்டாவது வர்ற கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிட்டே வர வேண்டியதான். அதுக்கு சிமெண்ட் பேஸ்ட்டு எதுவுமே தேவையே இல்லை. மேலே 7 அடி வரைக்கும் ஒரே நாளில் வந்து அடிக்கிடலாம். அதுக்கு நம்ம பாட்டு பாட்டாக 2.5 அடி ஒரு நாள், மீதி 7 அடி ஒரு நாள்லாம் தேவையில்லை. ஒரே நாளில் வந்து 7 அடி அடிக்கிடலாம். காம்பவுண்டு வால், குடோன், இது மாதிரி ஓப்பனிங் இல்லாததெல்லாம் கொஞ்சம் வேகமாக வேலை நடக்கும். ஓப்பனிங் இருக்கிற இடத்துல கட் பண்ணி நம்ம அந்த ஜாயிண்ட்டை மாற்றி மாற்றி போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் 3 நாள். மற்ற நாள் குடோன்லாம் ஒரே ஓப்பன் இல்லாமல் கொடுக்குறதெல்லாம் வந்து ஒரே நாளில் வந்து 10 அடி ஏற்றிடலாம். இதை வச்சு கட்டுறதுக்கு தனியாக ஆட்கள் இருக்காங்களா இல்லை நார்மல் கொத்தனாரே ஓகேவா சார்? நார்மல் கொத்தனாருக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கல் எடுத்துகிட்டு போகிறோம் கேட்குறாங்க, நாங்கள் வந்து எங்கள் சூப்பர்வைசர் அனுப்புகிறோம், இல்லைன்னா நானே ஸ்பாட்டுக்கு போய் எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். எங்கக்கிட்டேயும் 2-3 ட்ரைனிங் கொத்தனார் இருக்காங்க. அது இல்லாமல் ஃபிட்டர்னு தனியாக இருக்காங்க. இப்போ 10 பேர் இருக்காங்க. எம்பா கூப்பிட்டாலுமே வந்து அவங்க கல்லுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு பேசிட்டு அடி கொடுத்துருவாங்க. இந்த கல்லை வச்சு கட்டும்போது என்னென்ன சார் சேவிங்ஸ் ஆகும்? சிமெண்ட் சேவிங்ஸ் ஆகுது, லேபர் சேவிங்ஸ் ஆகுது, தண்ணி சேவிங்ஸ் ஆகுது, டைம் சேவிங்ஸ் ஆகுது, காஸ்ட்டு சேவிங்ஸ் ஆகுது. காஸ்ட்டு வந்து அதோட அது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நார்மல் பில்டிங் 2000-2500 இது வந்து 1600 ரூபாய்க்கு செஞ்சு கொடுத்துர்லாம். அதுவும் நாங்கள் இன்டர்லாக்கிங் பிளாக் பில்டிங்கும் நாங்கள் எடுத்திருக்கோம், நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்னோடய பில்டிங்கும் அதில் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். நார்மல் செங்கக்கல்னால் நடுவில் சிமெண்ட் இருக்கும் சார், இதில் வந்து டைரெக்டாக வந்து லாக் மட்டும் தான் பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்ப வந்து தள்ளுனா ஏதாவது கீழே விழுவுறது அந்த மாதிரி எதுவும் வராதா சார்? அது மாதிரி எதுவும் வராது. நீங்கள் 7 அடியில் லிண்டல் போட்டு லோடு வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எந்த கல்லையுமே பிரிக்க முடியாது. இதுக்கு பேஸ்ட்டு இடையில தேவையே இல்லை. பேஸ்ட்டு போட்டிங்கன்னா வந்து லெவலிங்கோ தூக்கோ போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ஒரே மோல்டுலேருந்து வரதுனால கல்லை முழுசும் அடுக்குனாவே போதும், அதுக்கு பேஸ்ட்டு தேவையில்லை. இந்த கல் வச்சு கட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன சார் பண்ணுவோம்? இன்னர் வந்து டைரெக்டாக பட்டி பார்த்துக்கலாம். அவுட்டரில் வந்து அந்த ஜாயிண்ட்டுக்கு ஃபில் பண்ணிவிட்டு கலர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவுட்டரை பூசிக்கலாம். உள்ளேயும் பட்டி பார்க்குறதுக்குள்ள ஜாயிண்ட்டை
பார்த்து விட்டுட்டு ப்ரைமர் அடித்து கலர் பண்ணிட்டோம்னா அந்த கல்லோட டிசைன் வந்து உள்ளே முழுசும் அப்படியே தெரியும், காஸ்ட்டு கைஸும் கம்மியாகும். இல்லை எனக்கு கல் அந்த மாதிரி தெரிய வேண்டாம்னா பட்டி பார்த்து முழுசும் செங்கல் சவர் எப்படி ஃபினிஷிங் இருக்கோ அதே அளவுக்கு இதுலேயும் ஃபினிஷிங் கொண்டு வந்துடலாம். இந்த இன்டர்லாக்கிங் வச்சு கட்டுற கட்டடத்துக்கு வந்து ரூம் டெம்பரேச்சர் எப்படி சார் இருக்கும்? ரூம் டெம்பரேச்சர் வந்து வெயில் அடிக்கும்போது உடனே ஹீட்டு உள்ளே வந்துட போகிறதில்ல. எப்போ உள்ள வீட்டுக்குள்ளே எப்படி கூலிங் இருக்கோ அதே கூலிங் தான் இருந்துகிட்டு இருக்கும். வெளியிலேருந்து ஹீட் அவ்வளோ சீக்கிரமாக உள்ளே வராது. எங்கெங்கே சார் டெலிவரி பண்ணுவீங்க? எனக்கு அவங்க டிரான்ஸ்போர்ட் செலவெல்லாம் பார்ட்டியோடது. நாங்கள் வந்து இங்கே லோடிங் பண்ணி விட்ருவோம், அன்லோடிங்கும் வந்து பார்ட்டி இறக்கிக்கணும். இங்கே பக்கத்தில் இருக்கும் சில பேர் 50 கிலோமீட்டருக்கு கொண்டு போவாங்க, சில பேர் 100 கிலோமீட்டர் கொண்டு போவாங்க. அது முழுசுமே வந்து டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறது வந்து சிரமம். அதனால் அவங்க வண்டி கொண்டு வந்தாலும் ஏற்றி விட்ருவோம், இல்லை நாங்கள் வண்டி பேசி வண்டிக்கு வந்து ஒரு டன்னுக்கு 400 ரூபா டிரான்ஸ்போர்ட்டு நாங்கள் லோடிங் பண்ணி விட்ருவோம். அன்லோடிங் வந்து அவங்க எந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்களோ அவங்க போய் அங்கே இறக்கிக்க வேண்டியது தான். அது பார்ட்டியோட பொருள். ப்ரைஸை பற்றி சொல்லுங்கள் சார் ஃபைனலாக. ப்ரைஸ் வந்து 10 இன்ச்சு நீளம், 8 இன்ச்சு அகலம், 5 இன்ச்சு உயரம் கல் வந்து 40 ரூபா ஒரு கல் ரேட்டு. 6 இன்ச்சு சைஸ் வந்து 6 இன்ச்சு பிரத்து, நீளம் வந்து 10 இன்ச்சு, உயரம் 5 இன்ச்சு, அது 30 ரூபா. இது 2 கல் தான் ஸ்டாண்டர்ட் சைஸ். இதுக்கடுத்த சைஸ் கல்லாம் போடுறதில்ல. இந்த கல்லை வச்சு கட்டும்போது ஒயரிங்கும் ப்ளம்பிங்கும் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குமா எப்படி சார்? இது செங்கல் மாதிரியே கட் பண்ணிக்கலாம். செங்கலில் எப்படி கட் பண்ணி பைப் லைனு எலக்ட்ரிக்கலுக்கும் ப்ளம்பிங்க்கும் போடுறோமோ அதே மாதிரி இதுலேயும் கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செங்கலை விட இது உடைக்கிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஆனால் ஈஸியாக கட் பண்ணி விட்டுட்டு பைப் லைன்லாம் போடலாம். போடுறது வந்து என் வீட்டுக்கே போட்டிருக்கேன். அது வேணுமோ டெமோ காமிக்கிறதுனா உங்களை கூட்டி கொண்டி காமிக்கிறேன், பாருங்கள். என் வீடு இதில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ ஒயரிங்க்கு இதில் உடச்சி வச்சுருக்கேன். ஒயரிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் இந்த ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறதுனா பார்க்கலாம். லேபர் ப்ரைஸை பற்றி சொல்லுங்கள் சார். கல்லோட விலை சொல்லிட்டேன், 8 இன்ச்சு கல் 40 ரூபா, 6 இன்ச்சு கல் 30 ரூபான்ட்டு. லேபருங்கிறது வந்து நான் லோட் பண்ணி விட்ருவேன். அங்கே டிரான்ஸ்போர்ட்டு வந்து பார்ட்டி இறக்கி வச்ச உடனே இங்கேருந்து கட்டுற கால் கேட்டாங்கன்னா அனுப்பிச்சுடுவோம். அவங்க வந்து பெரிய கல் கட்டுறதுக்கு வந்து 1 கல்லுக்கு 8 ரூபாயும் சின்ன கல்லுக்கு வந்து 1 கல்லுக்கு 6 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. கல் அவங்க ரெடியாக இருந்ததுன்னா வந்து 2 நாளில் அவங்க வந்து எல்லா கல்லையும் மாட்டி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் எங்கிட்ட செட்டப் இருக்குது, அவங்கள அனுப்பிச்சி நான் அந்த வேலையை நான் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவேன். ஒரு 10க்கு 10 ரூம் கட்டணும்னா எத்தனை நாள் இருக்கு? 10க்கு 10 ரூம் கட்டணும்னா ஒரு 3 நாள் இருந்தால் போதும். எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆளும், மாட்டுறதுக்கு ஒருத்தர், கட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்தாங்கன்னா 2 நாளில் வந்து 10க்கு 10 ரூம் வந்து முழுசுமாக போட்டு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. நான் திருச்சி இனியானூரிலிருந்து அள்ளித்துறை போகும் ஒரு சாலையில் ஆதவன் இன்டர்லாக்கிங் சிமெண்ட் பிளாக் கம்பெனி வைத்திருக்கிறேன். என்னை தொடர்பு கொள்ள கீழே எனது செல் நம்பர் இருக்கிறது, தொடர்பு கொள்ளவும்.